கலைவாணி சரஸ்வதியோ எனது தாயார். ஓ,
அப்பா உங்க அம்மா சரஸ்வதி 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 ஆமா அப்பா பிரம்மதேவன் பிரம்மதேவன் அவங்களுக்கு பிள்ளையா ஆமா என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது ஏ குருவே போய் பெருமாங்கிறது சாமி ஆமா அந்த கலைவாணி சரஸ்வதி வந்து அந்த அம்மாவும் சாமி கடவுள் அவங்களுக்கு பிறந்துட்டு நீங்க எப்படி காவி கட்டி ஊர் ஊரா நாரவாய நாரவாயன் சுத்துறீங்க நண்பா சொல்கிறேனப்பா ஏன் என்னாச்சு நடந்தது என்ன அதாவது ஐந்து சிறிய வயது அறியாத பாலன் ஐந்து வயதாக இருக்கும் பொழுது எனக்கு அனுதினமும் என்ன ஒரு வேலை என்ன வேலை அனுதினமும் காலையில் எழுவது சரி மந்தவனம் செல்வது தரு மலர்களை கொய்து வந்து தாய் தந்தையர் பாதத்தில் போட்டு நமஸ்காரம் செய்வதப்பா தினந்தோறும் பூ பொறிச்சிட்டு அப்பா அம்மா காலில் போட்டு கும்பிடுவது பாதம் பணிவேன் சரி அதுதான் எனது அனுதின வேலை ஒரு நாள் இருக்கையில் காலையில் எழுந்தேன் காலை கடனை முடித்தேன் முடித்த நேரத்திலே நந்தவனத்திற்கு சென்று நறுமலர்களை பறித்து வந்து தாய் தந்தையர் பாதத்தை பணிய வேண்டும் அல்லவா அதற்காக சென்றேன் நந்தவனம் நந்தவனம் செல்லும் வழியிலே அழகான சிறுவர்கள் என்னை போலவே நிறைய சிறுவர்கள் எல்லாம் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் சரி அப்போது நான் என்ன செய்தேன் நான் நின்று கொண்டு பார்த்து கொண்டே இருந்து விட்டேன் அப்பா அதை பிறகு பார்த்துட்டு இருந்துட்டீங்க அப்படியே வைத்துக் கொள்ள பார்த்தோம் அவர்கள் விளையாடி கொண்டிருந்ததை நான் பார்த்து கொண்டு அப்படியே மெய் மறந்து நின்று விட்டேன் பூ பறிக்கிறத மறந்துட்டீங்க மறந்து விட்டேன் பொழுதாகும் போது சரி சூரியனாகப்பட்டவர் மறைய சென்றிருந்தார் அப்போது அவர் என்னை பார்த்து கேட்டார் நாரதா கால தாமதம் ஆகிவிட்டது நீ இன்னுமே உனது தாய் தந்தையர் பாதத்தை பணியவில்லையே ஏன் என்று கேட்டார் அப்போதுதான் எனது புத்திக்கு உரைத்தது நான் சுயநினைவிற்கே வந்தேன் அப்பா ஆமாம் பிறகு நானும் ஓடினேன் நந்தவனம் நந்தவனத்திற்கு சென்று பார்த்தேன் நண்பா ஒரு பூ கூட பூக்கவே இல்லையப்பா சரி நறுமலர்கள் அனைத்துமே வாடிவிட்டன வாடிய மலரை கொய்து வந்து தாய் தந்தையர் பாதத்தில் பணிந்தால் நன்றாக இருக்காது என்று ஓடினேன் வெகு தூரமாக தாய் தந்தையை தேடி சரி தாய் தந்தையை தேடி சென்றே பார்த்தவுடன் எனது தந்தையாரோ என்னை நோக்கி ஒரு கேள்வியானது கேட்டார் அதே நாரதா நீயோ நந்தவனத்திற்கு சென்று அனுதினமும் எனது பாதத்தை பணிவது வழக்கம் இன்றோ ஏன் எனது பாதத்தை பணியவில்லை என்று என்னை பார்த்து கேட்டார் நான் என்ன சொன்னேன் தந்தையிடம் ஒரு சிறிய பொய்யான வார்த்தையை சொல்லிவிட்டேன் பொய் என்னவென்றால் தந்தையே நந்தவனத்திற்கு நான் சென்றேன் போகும் பொழுது விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு பெரிய சூரனாகப்பட்டவன் என்னை துரத்திக் கொண்டே வந்தான் அப்பா நான் அவனுக்கு பயந்து இந்த உலகம் முழுவதும் சுற்றி கொண்டே இருந்தேன் அவன் கண்ணில் இருந்து மறைந்து வருவதற்குள் கால தாமதமாகிவிட்டது பொய் சொல்லிட்டீங்க ஆமா சரி பொய்யானது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன் பிறகு என்ன ஆயிற்று எனது தந்தையோ நான்கு சிரம் படைத்தவர் ஞான கண் திருஷ்டி கொண்டவர் அவர் ஞான கண்ணினால் பார்க்கும் பொழுது அவர் நான் சொன்னது பொய் என்று அவர் கண்டுபிடித்து விட்டார் சிறுவர்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததையும் கண்டுபிடித்து விட்டார் உடனே எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார் நாரதா தாய் தந்தை என்று பாராமல் படிக்க கூட ஒரு பொய்யான வார்த்தையை உரைத்து விட்டாய் அல்லவா இதோ கொடுக்கிறேன் சாபம் நீ அனுதினமும் ஒரு பொய்யான வார்த்தையை பேச வேண்டும் அப்படி பொய் சொல்லாவிட்டால் தலையானது ஆயிரம் சுக்களாக வெடிக்கும் காலானது தூண் போல் வீங்கும் முதுகானது மூட்டை சுமக்கும் என்று சாபமிட்டார் அப்பா தினமும் ஒரு கலகத்தை செய்ய வேண்டும் இல்லை என்றால் இவ்வாறு நடக்கும் எனது தலை ஆயிரம் சுக்களாக வெடித்து விடும் அப்பா ஆமா நான் என்ன செய்தேன் தந்தையே அறியாமல் செய்து விட்டேன் சிறியவன் அல்லவா என்னை மன்னியுங்கள் என்று கேட்டேன் மன்னிப்பே கிடையாது போ என்று விட்டார் நான் எனது தாயாரிடம் கேட்டேன் எனது தாயார் எனக்கு ஒரு மறு வரத்தை கொடுத்தார் நாரதர் கழகம் நன்மையிலே முடியட்டும் என்ற வரத்தை கொடுத்தார் ஆரம்பிக்கும் போது கழகமா இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கு நன்மை இருக்கும் என்று எனக்கு ஒரு மறு வரத்தை கொடுத்து விட்டார் சரி வரம் கிடைத்து விட்டால் போதுமா தினமும் கழகம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு எப்படி தெரியும் நானோ சிறிய பாலன் எனக்கு தெரியாதல்லவா சென்றேன் எனது தாத்தா மாய கண்ணனிடம் ஏ பத்து மணி மேல போட்ட கடைக்கு போன கழகம் நிறைய பண்ணலாம் அப்படியா எனக்கு அங்கே போகும் பழக்கம் இல்லையே அங்கே என்ன கழகம் கிடைக்கும் அங்க போய் பாருங்க தெரியும் சரி எப்படி போனாதான் தெரியும் போனாலே தெரியும் அங்கே நமக்கு போக வேண்டாம் சரி தேவர்களுக்கு அங்கே வேலை இல்லை நான் என்ன செய்தேன் எனது தாத்தாவிடம் சென்றேன் தாத்தாவிடம் நடந்ததை எல்லாம் சொன்னேன் யாரு
மாயக்கண்ணனிடம் சரி அவரிடம் சென்று சொன்ன போது அவர் எனக்கு ஒரு ருத்ராட்ச மாலையை கொடுத்தார். ஆமா, எப்போதெல்லாம் உனக்கு கலகம் இல்லை என்று தெரிகிறதோ அப்போதெல்லாம் என்னை துதித்து இந்த ஜப மாலையை தேய்த்துக் கொண்டே இரு. ஜப மாலையப்பா, ஜப மாலையை தேய்த்துக் கொண்டு இரு, உனக்கு கலகம் எங்கே இருக்கிறது என்று தெரியும் என்றார். ஆமா, அன்று முதல் இன்று வரை இதை வைத்துக் கொண்டுதான் அப்பா என் பிழைப்பே ஓடுகிறது, என் உயிரே தாங்குகிறதப்பா. இன்று கலகம் எங்கே இருக்கிறது என்று பிறகு பார்ப்போம். அகப்படவில்லை, அகப்படவில்லை. நான் தாய் தந்தை பாதத்தை பணிய வேண்டுமா? பெத்தவங்களை போய் கும்பிட்டு தான் வேற வேலைக்கு. ஆமா, செல்லலாமா, புறப்படுங்க.